லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதி ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கலைவாணருக்கும் ராதா அண்ணனுக்கெல்லாம் இந்த சைலன்ட் மூவி பாதிப்பு இருக்கும்ல, ரெண்டு பேருமே ஒரிஜினல் ஆக்டர்ஸ். டேராதா, நான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நீ வராதரா சொன்னதுனால இவர் வரமாட்டார். சொன்னோன்னே அவர் அப்படி ஒதுங்குறாருல்ல, இந்த காலத்தில் யாருங்க செய்ய? ராஜசேகரன் படத்தோடு ஒதுங்கிட்டார். எங்கேயோ வந்து 52 தடவை அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஒரு தடவை வந்து இந்த எம்ஜிஆர் சுட்டது. அது மட்டும் இல்லைன்னா அவர் வந்து எங்கேயோ இருப்பார். கலைவாணர் ஏதோ சுடுறதுக்கு ஒரு தடவை உளுந்தூர் பெட்டியில் துப்பாக்கி வாங்கிட்டு வந்தார் என்பார். இல்ல இல்ல, அவரை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி வாங்கினார். அவர் ஓப்பனா வேற சொல்றாருங்க, நான் கலைவாணரை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி வாங்கினேன். அந்த ஒரு கட்ஸ் அவருக்கு உண்டுதான். ரஜபதி, மீசை எப்படி தொங்க விட்டு நல்லா இருக்காது? நல்லா இருக்குங்க. அவர் அவ்வளோதான் சொல்லுவார். தொங்க விடு நயா மேக்கப் லவுடாமல் இருக்கு எடையாது சொட்டு பழைய மிஷின். இன்னும் ஒன்று அவருக்கு வந்து விக்கு வைக்கிறதுக்கு பாருங்க, உலகமாக சாதனை. எம்ஜிஆர் எப்பயுமே பாராட்டுறது இது ஒன்று தாங்க. இவரை பார்த்து எப்படியா இந்த ஆள் கற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் அவர் சொல்லுவார். நிறைய பார்ட்ஸ் ஆஃப் எம்ஆர் அதை நம்ம எடுத்துக்கலாம். சிவாஜி இப்போ வந்து சொல்ல மாட்டார், சொன்னால் வீக்னஸ் ஆச்சேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் நம்மக்கிட்ட பர்சனலாக பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கார். எனக்கு என்னென்ன, எனக்கு எங்கள் அப்பாவுடைய படம் பாவமன்னிப்பு ஏதோ ஏதோ ஒன்று பார்க்குறேன், அப்படி படுத்தா அழுதுகிட்டே இருப்பேன். அதுதான் ஒரு தொல்லை, அதனால் பார்க்கறது இல்லை. இந்தியா கில்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது என்னுடைய வாழ்நாளில் நான் 3 பேரை தான் மும்மூர்த்திகள் என்று சொல்வேன். திரையுலகின் மக்கள் தலகம் எம்ஜிஆர், நடிகர் தலம் சிவாஜி கணேசன், நடிகவேள் எம்ஆர் ராதா. டைரக்டர் மகேந்திரனுடைய அப்பா சொல்லுவார், நான் எம்ஜிஆர் சிவாஜி அப்போ ரொம்ப பேசிகிட்டு இருப்பேன், டேய் நீ என்ன ராதா ஸ்டடி பண்ணுறா, ராதா தாண்டா பெரிய ஆள், உலகத்திலேயே மிகப்பெரிய நடிகர்ரா அப்படின்னாரு. என்ன அப்படி எம்ஆர் ராதாவை போய் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டு புத்தகங்கள்லாம் படித்து ராதா நான் அவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணேன். இன்றைக்கு நான் ஓரளவுக்கு பேரெடுத்து நான் வாழ்கிறேன் என்றால் அதில் பெரும்பங்கு ராதாணனுக்கு உண்டு. ராதாரவி அவர்களோடும் நான் சில படங்களில் நடித்திருக்கிறேன். நிறையா பிக்கு மாற்றி மாற்றி வைப்பார். ஆனால் அப்பாவுடைய சாயலும் சில நேரத்தில் இருக்கும். இவர் ரத்த கண்ணீர் நடித்தும் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், எவ்வளோ பெரிய ஒரு ட்ராவலிங் இருக்குது எங்களுக்குள்ள. இப்போ ராதாரவி அவர்களை நான் பேட்டி காண்போம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கி பேட்டி எடுக்கும்போது எனக்கு ராதாண்ணனை பேட்டி எடுக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் வர வர நீங்களும் அவர் மாதிரி ஆகிட்டீங்க. முகத்தில் மகனாக இருந்தாலும் இந்த தோற்றம் கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து கலைவாணருக்கும் ராதாண்ணனுக்கெல்லாம் இந்த சைலண்ட் மூவி பாதிப்பு இருக்கும்ல, ரெண்டு பேரும் நடிப்பையும் இல்லைங்க. சைலண்ட் மூவி பாதிப்பு இல்லை ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேருமே ஒரிஜினல் ஆக்டர்ஸ். சரி. ஃபஸ்ட்டு டேராதா, நான் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் நீ வராதரா சொன்னதுனால இவர் வரமாட்டார். அப்படிலாம் ஒரு ஒற்று. அவர் காமெடி, இவர் சீரியஸாக இருந்தார். இல்லை இல்லை, ஒரே மாதிரி இருந்தாங்க. இல்லை இல்லை, ஒரே டைமில் இருந்ததுனால நான் இருந்த வரைக்கும் சினிமாவில் வராதரா சொன்னோன்னே அவர் அப்படி ஒதுங்குறாருல்ல, இந்த காலத்தில் யாருங்க செய்ய? ராஜசேகரன் படத்தோடு ஒதுங்கிட்டார். அப்படியே ஒதுங்கிட்டாரு. ஓ, ரத்த கண்ணீர் தான் அப்புறம். ரத்த கண்ணீர் தான் அப்புறம். அது பெருமான் மொழியார் வற்புறுத்தினதுனால. அப்போ கலைவாணரில் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிட்டார். ஆமாம், ஃபேட் அவுட் ஆகிட்டார் கலைவாணர். ஜெயிலுக்கு போனோடனே ஃபேட் அவுட் ஆகிட்டார். 1960s அவர் இறந்துட்டார். என்ன ஆயுதனின்னு கேட்டால், அவரும் ஜெயிலுக்கு போனார், இவரும் ஜெயிலுக்கு போனார். அதான் ரொம்ப ஒற்றுமைங்க. ஆமாம், ரொம்ப ஒற்றுமை. ஒரே மாதிரி தலை. ஆமாம், ஒரே மாதிரி தலை. சிரிப்பு ஒரே மாதிரி. சிரிப்பார். கருத்துக்கள் ஒரே மாதிரி. என்ன ஒன்று, அவர் அந்த பாகவதர் கேஸு லட்சுமிகாந்தன் வழக்கில் தான் ஜெயிலுக்கு போனார் ஒழிய, மற்றபடி கொள்கைகளுக்கு பரப்பி இறப்பி அவர் நாடகத்தில் எல்லாம் அவர் அரெஸ்ட் ஆகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. யார் எங்கேயோ வந்து 52 தடவை அரெஸ்ட் ஆகிருக்காரு. அது 65 கேள்வி. 52 52 அது ஒரு தடவை வந்து இந்த எம்ஜிஆரை சுட்டது. ஆமாம் 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 ஆமாம். அது மட்டும் இல்லைன்னா அவர் வந்து எங்கேயோ இருப்பார். ஜெயிலில் நான் விசாரித்தேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள்லாம் ஜெயிலில் இருந்தாங்க எமர்ஜென்சி சமயத்தில். அப்போ ராதாண்ணனை விசாரிப்பேன், சிபிஎம் அவங்களெல்லாம் விசாரிப்பதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் வந்தாலும் அப்படியே தான் உட்காந்துருப்பார், எந்திரிச்சு போய் கும்பிடுறது அதெல்லாம் கிடையாது. ரொம்ப தியாகு கூட சொன்னார், கம்யூனிஸ்ட் தியாகு. அதுமாதிரி நிறைய சிபிஎம் தோழர்கள்லாம் உள்ளே இருந்தாங்க. அவனையெல்லாம் விசாரித்தேன்.
பயங்கரமான ஒரு தைரியசாலி, அதுலாம் எந்த சந்தேகம் கிடையாது. அது இப்போ இந்த சைலண்ட் மூவிங்கிறது நான் ராங்காக கூட இருக்கலாம் அவங்ககிட்ட நான் சொல்கிறது, நான் இப்போ ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். சைலண்ட் மூவிலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எமோஷ்னல் ரெண்டும் அதிகமாக இருக்கும், அப்போ வெர்பல் கிடையாது சைலண்ட் மூவியில். அப்போ ஏதாவது ஒன்று சொன்ன உடனே இப்போ ராதான்னெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி கலைவாணர், எனக்கு தெரியும் நீ நல்லவன் அப்படிம்பாரு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த சைலண்ட் மூவி ஃபஸ்ட்டு ஆக்ஷன் வரும், அப்புறமா டைலாக் வரும். ஆமாம், டைலாக் வரும். அது சைலண்ட் மூவியில் அப்படி தான் இருக்காங்க. டாக்கி வரும்போது தான் எம்ஜிஆர், நம்ம இவர் ராதா, இவர் சிவாஜி அண்ணன்லாம் டாக்கியில் வந்தவங்க, அவங்ககிட்ட அந்த பாதிப்பு அவ்வளோ இருக்காது. பட் கலைமானத்தையும் ராதாண்ணையும் அதை நான் பார்த்தேன், அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் பிரமாமா பண்ணாங்க, அது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகி போச்சு ராதாண்ணனுக்கு. அது மாதிரி அப்புறம் இவ்வளவு ஒரு படிக்காத ஒரு மனிதன் எப்படி இங்கே ஹாலிவுட்டில் இருக்கிற அளவுக்கு அவர் நடித்தார். இங்கிலீஷ் படங்கள் பார்ப்பாரா? ஒன்றுமே பார்க்க மாட்டார். சரி, ராஃப் லைன் மாதிரி எப்படி மீசை வச்சு அந்த அதெல்லாம் இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ எப்படி ராஃப் லைன் மாதிரி அந்த கதை பேர் என்ன கூப்பிட்டு இப்போ நான் பார்க்க சொல்கிறேன். கஜபதி இந்த மீசை எப்படி தொங்க விட்டு நல்லா இருக்காது, நல்லா இருக்குங்க அவர் அவ்வளோதான் சொல்லுவார். ஓஹோ, தொங்க விடு, நயா மேக்கப் மேன் நீ லவடாம இருக்கு கிடையாது, சொட்டு பழைய மீசை வச்சு. இன்னும் ஒன்று, அவருக்கு வந்து விக்கு தைக்கிறது இருக்கு பாருங்க, விக்கு வைக்கிறது இருக்கு பாருங்க, உலகமாக சாதனை. கஜபதி என்ன விக்கு வைக்கிறது காமி அப்படி போட்டு நல்லா காமிப்பாங்க, எடுத்துடுவார். எடுத்து இவரே ஒரு கத்திரிக்கோளை வச்சு வெட்டி இருக்கிறதுலே கரணம் கொடூரமான ஒரு விக்க வச்சு அதை வைப்பார். பார்த்தியா எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்குன்னு சொல்லுவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்படி அது ஒரு அது ஒரு ஆள் தாங்க எனக்கு தெரிஞ்சு, நான் எங்கள் அப்பாக்காக சொல்ல, அவர் ஒரு ஆளுக்குத்தான் இதெல்லாம் ஒத்து போச்சு. ஆமாம், அவருக்கு முத்துராமலிங்கம் ரொம்ப, முத்துராமலிங்கம் ஐயா இருக்கார் இல்லை? ஆமாம், தேவர், முத்துராமலிங்க தேவர் ரொம்ப நெருக்கம். ஓ ஓ, அதுவே ரொம்ப பேருக்கு தெரியல. கேட்டால் அவர் சொல்கிறார், அவர் 60-65 தானே செத்தார். ஆமாம், 63 63 அப்போ இவர் சொல்கிறார், அம்மாடி ஒரு வீரம் கிடையாது, அவரை திட்டிவிட்டார் இவர், இந்த பெரியாரை திட்டதுனால திட்டார். அவங்க ஆளுங்கள்லாம் 60 எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்றாங்க. அப்புறம் அவரே வந்து அதெல்லாம் கிடையாது இப்படி விடுன்னு சொல்லிட்டு, ராதாவை போல் ஒரு தைரியசாலி இல்லை எல்லாம் பேசினார்ரா, பேசினா கூட அவர் மாதிரி ஒரு தைரியசாலி இனிமேல் பார்க்கணும். நான் தேவரமா தேவர்ன்றதுக்காகலாம் சொல்லலை, அதாவது அவர் சில டைமில் என்னை பார்த்து நீங்கள் தெலுங்குக்காரரான்னு கேட்பார். ஆமாங்கன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி கேட்டார்னு தெரியாது. ஓஹோ, யார் முத்துராமலிங்கம்? முத்துராமலிங்கம் தேவர் கேட்டார். ஓஹோ, ஏங்க நீங்கள் என்ன தெலுங்குக்காரரான்? ஆமாங்க. ஆ, அவ்வளோதான். அப்புறம் தான் நாடகத்துலலாம் தகராறு இருக்கிறாருன்னா உடனே முத்துராமலிங்கம் தேவர் வந்து ஆளுங்களை அனுப்பிச்சுடுவார். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, மாபெரும் மரியாதை அவருடைய திறமைக்கு. அப்புறம் கேரக்டர்களை எப்படிங்க ஸ்டடி பண்ணார்? நம்மளும் தான் கேரக்டர்களை ஸ்டடி பண்ணுறோம், டிட்டோவாக வருதுங்க அது எப்படிங்க? இல்லைங்க, அது வந்து அது இன்பான் குவாலிட்டிஸ், இன்பான் குவாலிட்டிஸ். ஆமாம், யூ கேனாட் டினை தட் ஆல்சோ, இன்பான் குவாலிட்டிஸ். அவர் இப்படி என்னை பார்த்தாரு, ஏன் உதாரணத்தை சொல்கிறேன், ஏன்னா நான் எங்கள் அம்மா கூப்பிட்டாரு. எங்கள் அம்மா என்னங்க, உம்மாவே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பைக்கை முள்ளமாக தள்ளிட்டு போகிறான்ட்டு நீங்கள் தள்ளிட்டு அவர் டோர் வரைக்கும் வருவார். ஓஹோ, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறது அவர் காமிப்பார். ஓ, சென்னை அடி இப்படி ஒரு பிள்ளை, ஏன் எதுக்கு ஸ்டார்ட் பண்ண? என்ன இல்லைங்க, நீங்கள் தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்தா என்ன, இவன் போகிறது தெரியும் அதுக்காக பயப்படுறோம் அப்படிலாம் சொல்லுவார். கார் மெக்கானிசம்லாம் இவர்கிட்ட கற்றுக்கிட்டதா சிவாஜி? என்ன சிவாஜி சார் எதுவுமே இவர்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கல, அதே பாவம் அவர் தனியாக குண்டு பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு நம்ம மெக்கானிக்கு,
அவர் தான் சுவைசர் வண்டிகளுக்கும் மெக்கானிக்கு. அவர் அப்படி கற்றுக்கிட்டாரு. இவர் வந்து இயற்கையாகவே எலக்ட்ரிஷியன் வேற இயற்கைங்க இதெல்லாம் இயற்கை எலக்ட்ரிஷியனு. அப்போ ஒரு சைல்டு ப்ராடஜியாக இருந்திருப்பாரா? எனக்கு அது சந்தேகமாக இருக்கு. இந்த 7-8 வயசுல பாலமுரளி கிருஷ்ணா அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, ஓடி போயிட்டாருங்க வீடை விட்டு. அது அது உண்மைதான், ஓடி போயிட்டார்ல. அது எப்படி கற்றுக்கிட்டாருன்னு உண்மையிலேயே ஆச்சரியங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஜீனியஸுக்கு கற்றுக்கிட்டேன், ஜீனியஸ் லெவலில் கற்றுக்கிட்டேன். எம்ஜிஆர் எப்பயுமே பாராட்டுறது இது ஒன்று தானே, இவரை பார்த்து எப்படியா இந்த ஆள் கற்றுக்கிட்டாங்க. அது இதில் வந்து பெட்ரால் தான் பிள்ளையால் விசில் எடுப்பார்ல, அப்போ இவர் மாதிரியே நடிப்பார். அவர் எம்ஆர்ஆதா மாதிரியே நடிப்பார். யார், எம்ஜிஆர் பார்த்துருங்களா? ஞாபகம், அந்த விசில் எடுக்கும்போது அவர் எப்படி கத்துவாரோ அப்படியே கத்துவாப்புல. அப்புறம் அன்பியவாவில் கூட ராதாணி மாதிரி நடிப்பார், அந்த சோகம்லாம் போயிடுவார்ல. அவர் சொல்லுவார், அவர் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் எம்ஆர் அதாவது நம்ம எடுத்துக்கலாம். சிவாஜி இப்போ வந்து சொல்ல மாட்டார், சொன்னால் வீக்னஸ் ஆச்சேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் அவர் நம்மக்கிட்ட பர்சனலில் பேசும்போதெல்லாம் சொல்லியிருக்கார். பட் எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு சிவாஜி பாவை ரொம்ப பிடிக்கும், நான் பயங்கர ரசிகர் தான். ஆனால் எம்ஜிஆர் தாங்க பிடிக்கும், ஏன்னா அவர் தான் உண்மையாக வாழ்ந்தார். பொய் இல்லை, நடிப்பில்லை, என்ன ஸ்டார்ட் கேமரான்னு என்ன நடிக்கிறாரோ அதே தான் சாதாரணமாக நடிப்பார், சாதாரணமாக இருப்பார். அவர் உள்ளே வரும்போதெல்லாம் பார்த்துருக்கோம், ஃப்ளோருக்குள்ளே வரும்போதெல்லாம் நல்லா எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு ஓடுவேன் போய் பார்க்குறதுக்கு. சாதாரணமாக அதே மாதிரி வருவாங்க, அதே மாதிரி போவார். சிவாஜி பாவது அதை வர்றது ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் வேஷம் போட்டார் சிங்கம், அந்த கதாபாத்திரமே மாறிடுவார். பட் அதெல்லாம் இந்த காலத்தில் யாருமே பார்க்கமா பார்க்கல இல்லைங்க, கொடுத்து வச்சுருக்க முடியாது. என் வீட்டு குக்கு ஒன்று இருக்காங்க, ஒரு அம்மா. அவங்க ஒரு நாள் ராதாண்ணே கவிதாவே ஏதோ ஒரு படத்தில் ராகினியே ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு இப்படி நடந்து வருவார். என்னங்க இவர் சிவாஜி மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு. ஏய், அவர் பிறகுறதுக்கெல்லாம் முன்னாடி அவர் பிறந்தவர் அப்படின்னு அவருடைய சாயல் அவருக்கு இருக்கும். அதனால தான் சிவாஜியை பார்த்து நீ வந்து ராதாண்ணனை பார்த்துட்டு அப்படியே ராதாண்ணே வந்து சிவாஜி பார்த்து. எங்கள் அண்ணன் வாசன் பார்த்து சொன்னாங்க, என்னங்க நீங்கள் எம்ஆர்ஆதா மாதிரி எம்ஆர்ஆதா உங்களை மாதிரி பேசுகிறாரு அவருடைய மகன்டாண்ட. அப்புறம் வந்து இது என் வீட்டில் ஒரு வாட்ச்மேன் இருந்தாப்புல, இப்போ இல்லை வேலையை விட்டு போயிட்டாப்புல. எழுத்து வீட்டில் உங்கள் மாவன் எம்ஜிஆர் வீட்டுக்கு முன்னால் உங்கள் தோட்டம் இருக்கும்ல, அதில் மாங்காய் எல்லாம் பறித்து கொடுத்துட்டு ஒரு ஒரு கூட ஒரு பை ரெண்டு பை கொடுத்தாங்களாம், எப்பட்றா அப்படி பேசுவார் அப்படின்னு. மாரி மாங்காய் பறித்ததுக்கு நிறையா மாங்காய் எடுத்துகிட்டு போக சொன்னார். அவன் ஒரு நாள் வந்தாலும் வந்து என்னோட 5-6 வயசு இளமை, என் சட்டையெல்லாம் போட்டு பேண்ட் போட்டு டக் பண்ணி வந்தார். எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு, கக்க கக்கன்னு சிரிக்கிறேன். என் மகளும் மருமகனும் சிரிக்கிறாங்க, என்னங்க இவனை பார்த்து சிரிக்கிறீங்க, அப்படியே ராதாண்ணம்மா இருக்காண்டி. இதில் ஒரு வரல படித்தால் மட்டும் போது மேலே ஒரு கொடை எடுத்துக்கிட்டு. ஆமாம், டிட்டோ அப்படியே உயரம் வேற அதே மாதிரி உயரம் தான். எப்படியா இப்படி ஸ்டடி பண்ணியிருக்காருங்க வேறு புள்ள அறியுது எனக்கு. நம்ம இப்போ போயிட்டு சாதாரண இப்போ ஒரு சின்ன கேரக்டர்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். ஒரு பெரிய சிம்சன்ஸ் செய்யலாம், இந்தியா சிம் சீனிவாசன் அவங்க வந்து அப்படி பார்ப்போம், ஹிண்டுராம் வந்தால் பார்ப்போம். ஆனால் ஒரு சாதாரண தொழிலாளி அவ்வளோ தூரம் நல்லா நோட் பண்ணதில்லை, எப்படி பேண்ட்டு போடுறான் அன்னைக்குன்னு. புதுசாக பேண்ட் போடுறவன் கொடை பிடிக்கிறவன் எப்படி பிடிப்பான். எனக்கு வாகனியில் நான் இந்த பக்கம் ஷூட்டிங்கில் இருக்கேன், ஃப்ளோரு எதிர்க்க எதிர்க்க ஃப்ளோரு. இங்கே மேக்கப் போட்டுட்டு தான் அங்கே போனோம். நான் மேக்கப் போட்டு போனேன், அப்போ ஒருத்தர் லைட் பாய் யாரோ உட்காந்துட்டு வீடு பிடிச்சிருந்தார். இந்த அப்படின்னு இந்த டீயை கொடுத்தேன், கொடுத்துட்டு என் கையில் இருந்த டீயை டீ கிளாஸை விட்டு கொடுத்துட்டு நான் பீடி வாங்கிட்டு போயிட்டேன். போயிட்டு வந்தவொன்னு சொன்னார், அப்படியே அழுதுட்டேன் தம்பி நான், ஏன்னு கேட்டேன். அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே செஞ்சுனீங்க, உங்கள் அப்பா இதே செஞ்சார். சிகரெட்டு பீடியை வாங்கி சிகரெட்டு பற்ற வச்சுக்கிறதுக்காக வாங்குறாரு போல இருக்குன்னு நினச்சா, இவர் பீடி வாங்கி பிடிச்சி நீ வச்சுக்கிட்டப்படா சொல்லிட்டு போயிட்டாரா அவர் உள்ள. இதெல்லாம் நீங்கள் நடிக்க வர்றதை அவர் விரும்பினாரா? அதெல்லாம் அவர் ஒன்றுமே கண்டுக்கலை, கண்டுக்கலை. படித்து வா இவ்வளோ பெரிய ஆளாக அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதெல்லாம் நான் ஆட்டோமேட்டிக்காக படிச்சிட்டேன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியுங்க நான் படிச்சிருவேன்னு, எப்படியோ உளுந்து பிறண்டு படிப்பேன். சரி, சட்டக்கல்லூரியில் ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்து விட்டாரா? லா காலேஜ், லா காலேஜ். இங்கே ஸ்கூலிங் வந்து ஸ்கூலிங் வந்து சென்ட் பீட்ஸ். ஆமாம், நல்ல சேர்த்து. ஒரு தடவை ஏதோ பஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அது வந்து லா காலேஜில் பஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி, சிங்கப்பூரில் இருந்தார் இவர்,
அங்கேருந்து ஃபோன் பண்ணார் எங்கள் வக்கீலுக்கு. சரி, அந்த கேஸ் என்னென்னு போய் பாரியான்னு அவன் உள்ளெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அதுக்காக பண்ணார். பட் அப்போ ப்ரூஃப் கிடையாது. நான் வந்து வால் நம்பர் ஒன்றுங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். நான் எனக்கு எம்ஆர்எதா ஒன்று ஒரு ஆள் பேக்ரவுண்ட் இருக்காருன்றது அந்த இதிலெல்லாம் கிடையாது. எம்ஆர் உங்கள் அப்பா பேர் என்ன? ஸ்ரீனிவாசன் சொல்லுவேன், பேரே சொல்ல மாட்டேன். ஓ, அந்த மாதிரி ஆள் நான் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா 24 மணி நேரத்தில் நான் முழிச்சிருக்க நேரத்தில் முக்கால்வாசி அப்பாவுடைய ஞாபகம் தான் வரும். யார் எது சொன்னாலும் ராதான் வந்துருவாராங்க. எனக்கு என்னென்ன, எனக்கு எங்கள் அப்பாவுடைய படம் பாவமன்னிப்பு ஏதோ ஏதோ ஒன்று பார்க்குறேன். அப்படி படுத்தா அழுதுகிட்டே இருப்பேன். அதுதான் ஒரு தொல்லை. அதனால் பார்க்கறது இல்லை. இது எதுக்கு தொல்லை பார்த்துக்கிட்டு? சிவாஜி சார் படமும் அந்த படமும் பார்த்தோம்னா அழுக ஆரம்பிச்சிடுவேன். எம்ஜிஆர் படம் கூட சரி, எதுவுமே பார்க்கக்கூடாதுங்க. இதுங்க பழைய படம் பார்த்தா தலைவலி வந்துடுது. பட் ராதாண்ணே இத்தனை தடவை 52 தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு. எந்த நடிகனும் எந்த நாடகக்காரங்களும் இந்த காலத்தில் சத்தியமூர்த்தி கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தார் நாடகத்தில். பட் இவர் மாதிரி யாருமே சுத்தமாக கிடையாது. கலைவாணர் வந்து இவர் மாதிரி இருந்தார் வழியே. பட் ஒரு தடவை கூட அவர் நாடக நாடகம் பண்ணி போல. இல்லை, கலைவாணர் வந்துங்க என்எஸ்கே நாடக மன்றம்னு வச்சுருந்தாக்க, அதில் அவர் நடிச்சுட்டு இருந்தாங்களே ஒழிய, அவர் வந்து டு பி ஃப்ராங்க் சொல்கிறேன், இப்போ சிவாஜி அப்பாவோ இல்லை எம்ஜிஆர் சாரோ இல்லை ஜெமினி அண்ணனோ இல்லைன்னா நம்ம எங்கள் அப்பாவோ உங்களை மாதிரிலாம் பெரிய நடிகர் கிடையாது. நடிகர் கிடையாது, அது உண்மை தான். ஒரே மாதிரி தான் இருப்பார். ஆமாம், ஒரே மாதிரி தான் இருப்பார். எஸ்வி சுப்பியானெல்லாம் நிற்க வச்ச ஃப்ரேமை தட்டி விட்டு போயிடுவார், எல்லோரும் முறச்சிக்கிட்டு போயிடுவார். ஐயோ ஐயோ, அந்தாலும் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. அதே மாதிரி டிஎஸ் பாலைய இப்போ நம்ம சாதாரணமாக நினச்சோம்னா அவர் உருட்டி எடுத்துருவோம். அவர் அப்பாவும் போதும்போது நல்லா இருக்கும். பாலும் படத்துலலாம் பாவம் பண்ணிப்பதெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். அந்த காம்பினேஷனே அழகாக இருக்கும். கலைவாணர் ஏதோ சுடுறதுக்கு ஒரு தடவை உளுந்தூர் பெட்டியில் துப்பாக்கி வாங்கிட்டு வந்தார் என்பாங்க அப்பாவை. இல்லை இல்லை, அவரை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி வாங்கினார். அவர் ஓப்பனாக வேற சொல்கிறாருங்க, நான் கலைவாணரை சுடுறதுக்கு தான் துப்பாக்கி வாங்கினேன். ரொம்ப அந்த ஒரு கட்ஸு அவருக்கு உண்டு தான், அந்த ஒரு இது அவருக்கு தான். அதோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் நம்ம நம்ம சினிமா சைடில் யாருங்க அவ்வளோ கட்ஸ் எல்லாம் இருப்பாங்க? இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அவரோட சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்காங்க. அந்த தைரியம் தைரியம் தைரியம். அப்புறம் சூப்பர், அதாவது வந்து கிளாசிக் ஸ்டார் வித் மேக்னிஃபிஷன்ட் ஃபிகர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் தமிழ்நாட்டில் எடுத்ததில் ஒரு சில பேரில் ஒன்று ரெண்டில் ராதாண்ணே தான் மெயின். உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி நீ பகுத்தறிவெல்லாம் பேசுறியோ அதை சினிமாலையும் பேசுறது, வாழ்ந்து காமிக்கிறது, அதுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவருக்கு மிஞ்சி இல்லை. விபூதி பட்டு அடிச்சுக்குவாருங்க படத்தில். விபூதி பட்டு அடிச்சுக்கிட்டு ஜெமினி சார் இவர் எம்ஜிஆர் வருவார் பெரிய இடத்து பண்ணல, கச்சா முச்சான் பேசிக்கிட்டே இருப்பார். இவர் நாங்கள் பணக்காரங்க தனியாக நின்று சாமிக்கிட்ட டீலிங் பண்ணுவோம், நிறைய எங்கக்கிட்ட விஷயம் இருக்கும், நீங்கள் ஏழைங்க பரதேசிங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் கேட்க மாட்டார் எம்ஜிஆர், சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல இருக்கட்டும், நாங்களாம் வரோம் உள்ள எல்லோரையும் கூப்பிட்டு பார் பரமசிவம் சொல்லிட்டு போவார். அதான் எம்ஜிஆர் சொல்லி சொல்லி ஆற்று போனார். இது திடீர்னு இருந்தாலும் பார் பரமசிவம்னு ஒரு அவ்வளோ செகண்டில் புரியல யாருக்கும். அப்புறம் தான் கைதட்டில் விழுந்ததுன்னு சொல்லுவார். பெரிய மனுஷங்க காத்தாட கோயிலுக்கு வந்து அங்கேயே வந்துட்டு கல்லாட்டா பண்ணுறீங்களே அப்படிம்பாரு. எம்ஜிஆர் இதை ரசிச்சு சொல்லியிருக்காருன்னா பாருங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பாரு, ஆனால் ஜமாலிக்கிறது எம்ஜிஆர் மட்டும்தான். நான் நிறைய பேர் அவர் நடிகர்கள் சிரிச்சுட்டே இருப்பார். ஆமாம், எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அவருக்கு கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்லவன் வாழ்வான் தான் ரெண்டு பேரும் மோதுறதுல நம்பர் ஒன் ஃபில்ம் நம்ம நல்லவன் வாழ்வான். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர், சவரனுக்கு ₹1000 தள்ளுபடி மே 12 வரை. பெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. தி சென்னை சில்க்ஸின் வாவ் சம்மர் சேல், லெட் தி செலிபிரேஷன்ஸ் பிகின்.